ஆன்மீக தகவல் தாந்திரிய பிராயசத்தில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது மனசில் இருக்கக்கூடிய கவலைகள் போகிறதுக்கும் நினச்ச காரியங்கள் வெற்றி அடையிறதுக்கும் உண்டான ஒரு அற்புதமான தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் சாதாரணமாக பார்த்துட்டு இல்லைன்னா இன்றைக்கி நிறைய நிகழ்ச்சிகளில் உப்பு உப்பு சம்மந்தமான விஷயங்கள்ல நம்ம பார்த்துட்டு இருக்கோம் எல்லாம் உண்மை தான் நீங்கள் வந்து தொடர்ந்து நீங்கள் அந்த காரியங்கள்லாம் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பெரிய மாற்றங்கள் கிடைக்கும் ஏன்னா உப்புங்கிறது மகாலட்சுமியினுடைய அம்சங்கள் கொண்டது அப்படின்னு சொல்லலாம் இன்றைக்கி நான் சொல்லக்கூடிய அற்புதமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்த்தால பிரம்ம முகூர்த்தத்தில் இருந்துச்சுக்கோங்க கையில் லேசாக கொஞ்சம் உப்பு வச்சுக்கோங்க ஏன்னா அந்த காலத்தில் திருஷ்டி எடுக்கிறதுக்கு அதே சமயத்தில் பார்த்துட்டு ஏதேனும் ஒரு சின்ன நெகட்டிவான விஷயங்கள்னால் உப்பு ஒளிஞ்சு போடுவா ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும் சின்ன சின்ன வீட்டில் பண்ணக்கூடிய அம்மா பாட்டி பண்ணக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள் நம்மளுக்குள்ளே ஒரு பெரிய மாற்றத்தை கொடுத்துருக்கு உண்மைதாங்க இன்னைக்கு இன்றைக்கி பெரிய ஸ்ட்ரெஸ்ஸில் எல்லாம் நம்ம இருந்துட்டுருப்போம் அதெல்லாம் போக்குறதுக்கு ஒரு அற்புதமான விஷயம் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் இதை நீங்கள் கடைப்பிடிங்க உங்களுக்கு பெரிய மாற்றத்தை கொடுக்கும் லேசாக கொஞ்சம் கையில் உப்பு எடுத்துக்கோங்க இந்த உப்பை கையில் வச்சுட்டு கண்ணை மூடி உட்காந்து பிரம்ம முகூர்த்தம் இல்லைன்னா காலையில் ஒரு அஞ்சரை மணிக்கு உட்காந்துக்கோங்க மனசில் இருக்கக்கூடிய இந்த டெலீட் பண்ணக்கூடிய விஷயங்கள்லாம் நான் யார்ட்டையும் சொல்லலை நான் மனசில் வச்சுன்னு இருக்கேன் அந்த மாதிரி டெலீட் பண்ணக்கூடிய விஷயங்கள்லாம் மனசில் விட்டு போகணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அதெல்லாம் சிந்தனை பண்ணி ஆட்டோமேட்டிக்காக இதெல்லாம் பகவான் காலில் விட்டேன்னு நினச்சிக்கோங்க அடுத்தது பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு பாசிட்டிவாக என்ன நடக்கணும் அந்த நடக்கக்கூடிய விஷயத்தை பாசிட்டிவான திங்கிங் பாசிட்டிவான ஒரு 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 பெரிய ஒரு அற்புதமான விஷயங்கள் நடந்த மாதிரி ஒரு எண்ணங்களை மனசில் விஷுவலைஸ் பண்ணிக்கோங்க அதே சமயத்தில் பார்த்துட்டிங்கன்னா இதற்குண்டான நான் என்னென்ன பண்ணிக்கணும் அப்படிங்கிறதையும் சிந்தனை பண்ணிக்கோங்க இந்த மூன்று விஷயத்தையும் சேர்ந்து ப்ரோக்ராம் பண்ணிக்கோங்க அந்த ப்ரோக்ராம் பண்ணி கையில் இருக்கக்கூடிய உப்பை தண்ணியில் கரைச்சி குறைஞ்சது பார்த்துட்டா ஒரு பத்து நிமிஷமாக அது கையில் இருக்கணும் கையில் வச்சு இதை சிந்தனை பண்ணணும் அதுக்கப்புறம் அது தண்ணியில் கரைச்சி அந்த தண்ணியில் கரைச்ச இதை வந்து செடிகளுக்கு ஊற்றிடலாம் அப்படி தினம் தினம் காலையில் அஞ்சு முப்பது மணி அளவுக்கு நீங்கள் வந்து இதை தொடர்ந்து பண்ணி பாருங்கள் உங்களுடைய டெய்லி ப்ராசஸ்லேயும் மாதிரி டெய்லி சிந்தனைகள்லையும் அதுமாதிரி நீங்கள் என்ன எதிர்பார்த்திங்கனோ அந்த விஷயங்களில் உங்களுக்கு அற்புதமாக நடக்கும் நினச்ச விஷயங்கள் நடக்கும் அதே மாதிரி பார்த்துட்டிங்கன்னா மனசில் இருக்கக்கூடிய சங்கடங்கள் நேற்றைய தினத்தில் இருந்த வருத்தங்கள் உந்தானத்தில் இருந்த வருத்தங்கள் பழைய வருத்தங்கள்லாம் தாராளமாக ஒவ்வொரு நாளும் நீங்கள் வந்து க்ளீனிங் ப்ராசஸிங் க்ளீனிங் ப்ராசஸிங்கில் போயிடுவீங்க அதே உங்களுக்கு ஒரு பெரிய வெற்றியை கொடுக்கும் இந்த தியான பயிற்சியில் ஒரு பயிற்சி தான் இது கூட சேர்ந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உப்பை வச்சுட்டு பண்ணுறோம் இப்பேற்ப ஒரு அற்புதமான மாற்றம் இன்றைக்கி நம்ம பார்த்தோம் இன்றைக்கி ஆன்மீக தகவல் தாந்திரீக பிராயசத்தான் உங்களுக்கு பயனுள்ள சில தகவல்களை கொடுத்தவங்களா வரக்கூடிய இருபத்தி மூன்றாண்டு பௌர்ணமி ரொம்ப பிரம்மாண்டமாக மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஒரு சக்தியை கொடுக்கக்கூடிய இந்த துர்கா சப்தசித்தி பாராயணம் நீங்கள் அத்தனை பேரும் அதில் பங்கேற்பீங்க ரொம்ப மாற்றத்தை வந்து கொடுத்துருக்கு அதை இன்னும் உங்களுடைய பெயர்களை கொண்டு நட்சத்திரங்களை கொண்டு நம்ம ஜபிக்கும் பொழுது அது இன்னும் பெரிய ஆற்றல்களை கொடுக்கும் அதை கூட சேர்ந்து அஷ்டலட்சுமி வழிபாடு பெரும் மாற்றத்தை தரக்கூடிய அற்புதமான வழிபாட்டோடு நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இதில் நான் பங்கேற்கணும்னு நினைக்கிறவா செவன் த்ரீ நைன் செவன் த்ரீ நைன் ஃபோர் எயிட் டூ எனக்கு தொடர்பு கொள்ளுங்கள் நிச்சயமாக நீங்களும் பங்கேற்கலாம் இன்றைக்கி தகவல் தாந்திரி பிராயசம் ரொம்ப அனுபவம் இல்லை ரொம்ப அற்புதமான சில விஷயத்தை பார்த்தோம் இல்லையா இதைத்தாங்க இந்த ஸ்ரீயந்திரம் வகுப்பில் பயிற்சி பெற்ற மாணவர்களும் அதே சமயத்தில் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் பைரவத்தில் பயிற்சி பெற்ற மாணவர்களும் சிவசூத்திரத்தில் பயிற்சி பெற்ற மாணவர்களும் அடுத்தது பார்த்துட்டு இப்போ நடந்துட்டு இருக்கக்கூடிய திரையம்பகத்தில் பயிற்சி பெற்ற மாணவர்களும் வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை ஸ்ரீ சுதர்ஷனம்ங்கிற லெக்சர் சுதர்ஷனம் அப்படிங்கிற மாணவர்களும் சரி எப்பேற்பட்ட ஆன்மீக விஷயங்களை தன் வாழ்க்கையில் அனுபவிச்ச சார் பிரம்மாண்டமாக இருக்குது சார் பெரிய மாற்றத்தை கொடுக்குறது சார்ன்னு சொன்னார் இதை நீங்களும் சொல்லணுமா உங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை அனுபவிக்கணுமா ஸ்ரீ சுதர்ஷனத்தை கலந்து கொடுங்க பெரிய மாற்றங்கள் கொடுக்கும் சரி மீண்டும் நாளை சந்திப்போம் வேல்வேல் முருகா வெற்றி வேல்முருகனுக்கு முருகனுக்கு ரோகரன் நன்றி